வணக்கம். மலேசியாவில் விரைவில் புதிய சட்டத்துறை தலைவர் ஒருவர் நியமிக்கப்படுவார் என அரசாங்கத்திற்கு அணுக்கமான தகவல்கள் கூறுகின்றன. அந்த பதவிக்கு நியமிக்கப்படுவதற்காக சாத்தியமான மூவரின் பெயர்கள் பரிசீலிக்கப்படுவதாக தெரிகிறது. அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் தமது சேவைக்காலம் முடிவடையவுள்ள நடப்பு சட்டத்துறை தலைவர் இட்ரூஸ் அசிசான் ஹரோன் தமது பதவியை தொடரப்போவதில்லை என அறிவித்துள்ளார். மூவரின் பெயர்கள் பிரதமர் அன்வார் இப்ராஹிமிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அந்த பெயர்களை பரிசீலித்த பின் சட்டத்துறை தலைவர் பதவிக்கு பொருத்தமான ஒருவரின் பெயரை அவர் பேரரசருக்கு பரிந்துரை செய்வார் என கூறப்படுகிறது. பினாங்கு மாநிலம் கப்பலாபத்தாஸ் தாமா சின்ன அப்புறமாயில் அமைந்துள்ள ஒரு வீட்டில் சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடித்து விபத்துக்குள்ளானது. இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தனது வீட்டில் காலை உணவை தயார் செய்து கொண்டிருந்த பெண் ஒருவர் சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடித்ததில் உடலில் 70 விழுக்காடு தீப்புண் காயங்கள் ஏற்பட்ட நிலையில் பெண் ஒருவர் சுய நினைவிழந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். சம்பந்தப்பட்ட அந்த பெண்ணுக்கு அடுத்த மாதம் திருமணம் முடிவு செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. நாட்டில் போக்குவரத்து குற்றங்கள் தொடர்பான குற்றப்பதிவுகளுக்கு 50 விழுக்காடு சிறப்பு தள்ளுபடி வழங்கப்படும் என சிலாங்கூர் போலீஸ் அறிவித்துள்ளது. சிலாங்கூர் முழுவதும் உள்ள போக்குவரத்து முகப்புகளில் பொதுமக்கள் அந்த சிறப்பு தள்ளுபடி சலுகையினை பெறலாம். குறிப்பாக இம்மாதம் 20 மற்றும் 21 தேதிகளில் காலை மணி 8 தொடங்கி மாலை மணி 4 வரையில் பொதுமக்கள் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் விபத்து, ஓபி சிலாமாட் நீதிமன்ற விசாரணைக்கு உட்பட்ட குற்றங்கள், கனரக வாகனங்களை உட்படுத்திய குற்றப்பதிவுகள், அபாயகரமான முறையில் வாகனத்தை முந்தி சென்றது, அவசர பாதையை பயன்படுத்தியது, சாலை சமிஞ்சை விளக்கை பின்பற்றாதது, இரட்டை கோட்டில் முந்தி சென்றது உள்ளிட்ட ஒரு சில குற்றப்பதிவுகளுக்கு எதிராக இந்த கட்டண சலுகை வழங்கப்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் தொலைத்தொடர்பு சேவைகளில் சம்பந்தப்பட்ட தொலைத்தொடர்பு நிறுவனங்களுடன் KKD தொடர்பு விலையை குறைப்பது குறித்து இலக்கவியல் அமைச்சு பேச்சுவார்த்தை தொலைத்தொடர்பு சேவையை நடத்துகிறது. குறைவான விலையில் எதிர்பார்க்கும் மக்களின் தேவையை பூர்த்தி செய்ய ஏதுவாக இவ்விவகாரம் குறித்து முழுமையாக ஆராயுமாறு தொடர்பு பல்லூடக ஆணையத்தையும் டெலிகோ நிறுவனங்களையும் தாம் கேட்டு கொண்டுள்ளதாக தொடர்பு இலக்கவியல் அமைச்சர் ஃபாமி ஃபாசில் தெரிவித்தார். நம்நாடு டிவியில் உள்ளூர் மற்றும் வெளிநாடு நிகழும் அத்துணை நிகழ்வுகளையும் காண நம்நாடு டிவியினை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். நான் கனிமொழி.